வெல்கம் டு ஏசிஎஸ் அகாடமி இந்த வீடியோவில் தமிழ்நாட்டில் விடுதலை போராட்டம் இது டென்த் ஸ்டாண்டர்ட் ஹிஸ்ட்ரி வால்யூம் டூ லெசன் நைனில் இந்த லெசன் கொடுத்துருக்காங்க ஆல்ரெடி பார்ட் ஒனில் வந்து நம்ம இந்த லெசன்லேருந்து இம்பார்ட்டண்டான ஒரு ஃபார்ட்டி கொஷின்ஸ் பார்த்தோம் இப்போ அதோட கன்டினியூஷனாக இந்த வீடியோவில் நம்ம ஒரு தேர்ட்டி கொஷின்ஸ் பார்க்க போகிறோம் ப்ரீவியஸ் வீடியோ பார்க்கல அப்படின்னா லிங்க் கொடுக்குறேன் பாருங்கள் இப்போ நமக்கு கொஷின்ஸ் பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் கொஷின் டூ பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க ரெண்டு பாயிண்ட்ஸுமே கரெக்டு தான் இப்போ பாயிண்ட்ஸ் பார்ப்போம் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் தன்னாட்சி இயக்கத்தை தொடங்கிய அன்னிபசன் அகில இந்திய அளவில் தன்னாட்சி வழங்கப்பட வேண்டும் என்னும் கோரிக்கையை முன்னெடுத்து சென்றார் இது கரெக்டான பாயிண்ட் தன்னாட்சி இயக்கத்தை தொடங்கிய அன்னிபெசன் அம்மையார் தான் அகில இந்திய அளவில் வந்து தன்னாட்சி வழங்கணும் அப்படின்ற கோரிக்கையை வந்து முன்னெடுத்து சென்றார் நெக்ஸ்ட்டு செகண்ட் பாயிண்ட் இச்செயல் திட்டத்தில் ஜிஎஸ் அருண்டேல் பிபி வாடியா சிபி ராமசாமி ஆகியோர் அன்னி பேசண்ட் அம்மையாருக்கு துணை நின்றனர் இதுவும் கரெக்டான ஸ்டேட்மெண்ட் தான் ஸோ ரெண்டு பாயிண்ட்ஸுமே கரெக்ட் ஸோ பாயிண்ட்ஸ் நல்லா பாருங்க நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாம் ஃபார்ட்டி டூ நியூ இந்தியா என்னும் செய்தித்தாளை தொடங்கியவர் யார் நியூ இந்தியா என்னும் செய்தித்தாளை தொடங்கியவர் யார் அப்படின்னா அன்னி பேசன் அன்னி பேசன் தான் நியூ இந்தியா என்னும் செய்தித்தாளை தொடங்கியவர் நெக்ஸ்ட்டு காமன்வீல் காமன்வீல் என்னும் செய்தித்தாளை தொடங்கி அதுவும் அன்னி அன்னிபேசன் தான் நியூ இந்தியா காமன்வீல் இந்த செய்தித்தாள்களை எல்லாம் தொடங்கியவர் பெசன் அம்மையார் நெக்ஸ்ட் ஃபார்ட்டி ஃபோர் பார்க்கலாம் ஒரு கோட் இருக்கு யார் சொன்னாங்க அப்படின்றத பார்க்கலாம் அதிநவீன வசதிகளுடன் கூடிய ரயிலில் அடிமைகளாக இருப்பதை விட கூடிய மாட்டு வண்டியை சிறந்ததுன்னு கூறியவர் யார் யாருன்னா அன்னி அம்மையார் தான் அதிநவீன வசதிகளுடன் கூடிய ரயிலில் வந்து அடிமையாக இருக்கிறத விட சுதந்திரத்துடன் கூடிய மாட்டு வண்டியை சிறந்தது அப்படின்னு சொன்னவங்க இது வந்து ஒரு புக் கொஷினும் கூட ஸோ இந்த கொஷின் நல்லா பார்த்துக்கோங்க த நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாம் ஃபார்ட்டி ஃபைவ் டாஷாம் ஆண்டு பத்திரிக்கை சட்டத்தின்படி அன்னிபெசன் தொகையாக பெருமளவு பணத்தை செலுத்தும்படி அறிவுறுத்தப்பட்டார் எந்த ஆண்டு பத்திரிகை சட்டத்தின்படி அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தாம் ஆண்டு பத்திரிகை சட்டத்தின்படி தான் அன்னிபெசன் அம்மையார் பிணைத்தொகையாக வந்து பெருமளவு தொகையை செலுத்தும்படி அறிவுறுத்தப்பட்டார் நெக்ஸ்ட்டு வந்து ஃபார்ட்டு சிக்ஸ்த்து கொஷின் பார்ப்போம் விடுதலை பெற இந்தியா எவ்வளவு துயருற்றது ஹவு இந்தியா ராட் ஃபார் ஃப்ரீடம் என்னும் புத்தகத்தை எழுதியவர் யார் அப்படின்னா அன்னி அன்னிபேசன்ட் அம்மையார் தான் விடுதலை பெற இந்தியா எவ்வளவு துயருற்றது என்னும் புத்தகத்தை எழுதியவர் நெக்ஸ்ட் ஃபார்ட்டி செவன் பார்க்கலாம் இந்தியா ஒரு தேசம் என்னும் புத்தகத்தை எழுதியவர் அதுவும் அன்னிபேசன்ட் அம்மையார் எழுதிய புத்தகம் தான் நெக்ஸ்ட் ஃபார்ட்டி எய்த்து கொஷின் பார்ப்போம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழில் நடைபெற்ற காங்கிரஸ் மாநாட்டிற்கு தலைவராக தேர்வு செய்யப்பட்டவர் யார் யாருன்னா அன்னி பேசண்ட் அவர்கள் தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழில் நடந்த காங்கிரஸ் மாநாட்டிற்கு தலைவராக தேர்வு செய்யப்பட்டார் நெக்ஸ்ட்டு ஃபார்ட்டி நைன்த் கொஷின் பார்ப்போம் சென்னை திராவிடர் கழகம் மெட்ராஸ் திராவிடர் அசோ அசோசியேஷன் உருவாக்கப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பன்னிரெண்டு இது ரொம்ப இம்பார்ட்டண்டான கொஷின் ஸோ இது நல்லா பார்த்துக்கோங்க சென்னை திராவிடர் கழகம் உருவாக்கப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பன்னிரெண்டாம் ஆண்டு நெக்ஸ்ட்டு ஃபிஃப்டியுத் கொஷின் பார்க்கலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறு ஜூன் மாதத்தில் பிராமணர் அல்லாத மாணவர்களுக்காக திராவிடர் சங்க தங்கும் விடுதியை நிறுவியவர் யார் அப்படின்னா சி நடேசனார் சி நடேசனார் தான் ஜூன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறில் பிராமணர் அல்லாத மாணவர்களுக்காக திராவிடர் சங்க தங்கும் விடுதியை வந்து நிறுவியவர் நெக்ஸ்ட்டு ஃபிஃப்டி ஒன் பார்க்கலாம் பிராமணர் அல்லாதோரின் தலைவர்களான டி எம் நாயர் பி தியாகராயர் ஆகிய இருவரிடையே நிலவிய கருத்து வேற்றுமையை சரி செய்து இணக்கத்தை ஏற்படுத்தியவர் யார் அப்படின்னா சி நடேசனார் தான் டி எம் நாயர் தியாகராயர் இவங்களுடைய இவங்ககிட்ட நிலவிய கருத்து வேற்றுமையை செய்து இணக்கத்தை ஏற்படுத்தியவர் நெக்ஸ்ட்டு ஃபிஃப்டு செகண்ட் பார்க்கலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறு நவம்பர் இருபதில் பி தியாகராயர் டி எம் நாயர் சி நடேசனார் ஆகியோர் தலைமையில் சுமார் முப்பது பிராமணர் அல்லாதவர்கள் சென்னை டேஷ் அரங்கில் கூடினர் எங்கே அப்படின்னா விக்டோரியா பொது அரங்கில் தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறு நவம்பர் இருபதுல வந்து சுமார் முப்பது பிராமணர் அல்லாதவர்கள் வந்து சென்னை விக்டோரியா பொது அரங்கில் கூடினர் நெக்ஸ்ட் ஃபிஃப்டி த்ரீ பார்க்கலாம் பிராமணர் அல்லாதோரின் நலன்களை மேம்படுத்துவதற்காக டேஷ் என்னும் அமைப்பு உருவாக்கப்பட்டது என்ன அமைப்புனா தென்னிந்திய நல உரிமை சங்கம் இதுதான் பிராமணர் அல்லாதோரின் நலன்களை மேம்படுத்துவதற்காக உருவாக்கப்பட்ட அமைப்பு சவுத் இண்டியன் லிபரல் ஃபெடரேஷன் நெக்ஸ்ட் ஃபிஃப்டி ஃபோர்த் கொஷின் பார்க்கலாம் தென்னிந்திய நல உரிமை சங்கத்தின் அதிகாரப்பூர்வமான ஆங்கில செய்தித்தாள் எது அப்படின்னா ஜஸ்டிஸ் ஜஸ்டிஸ் தான் தென்னிந்திய நல உரிமை சங்கத்தோடைய அதிகாரப்பூர்வமான ஆங்கில செய்தித்தாள் நெக்ஸ்ட் ஃபிஃப்டி ஃபைவ் பார்க்கலாம் தனது நோக்கங்களை கோடிட்டு காட்டி பிராமணர் அல்லாதோரின் அறிக்கையை வெளியிட்டது எந்த அமைப்பு அப்படின்னா நீதிக்கட்சி நான் பிராமின் மேனிஃபெஸ்டோ வெளியிட்டது நீதி கட்சி நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம் ஃபிஃப்டி சிக்ஸ் டேஷ் அமைப்பு தன்னாட்சி இயக்கத்தை பிராமணர்களின் இயக்கம் என எதிர்த்தது எந்த அமைப்புன்னா நீதி கட்சி நீதிக்கட்சி தான் தன்னாட்சி இயக்கத்தை வந்து பிராமணர்களின் இயக்கம் அப்படின்னு சொல்லி எதிர்த்தது ஏன் அப்படின்னா தன்னாட்சி இயக்கம் வந்து பிராமணர்களுக்கு அதிக அதிகாரத்தை வழங்கக்கூடும் அப்படின்னு நீதிக்கட்சி வந்து அஞ்சியது அதனால தான் தன்னாட்சி இயக்கத்தை வந்து நீதி கட்சி தன்னாட்சி இயக்கத்தை நீதிக்கட்சி வந்து எதிர்த்தது நெக்ஸ்ட் ஃபிஃப்ட்டு செவன்த் கொஸ்டின் பார்க்கலாம் ஃபோர் பாயிண்ட்ஸ் இருக்குது பாயிண்ட்ஸ் பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பார்த்திங்கன்னா சென்னை அரசாங்கம் நீதி கட்சி ஆதரித்தது எஸ் இது கரெக்டான பாயிண்ட் தான் சென்னை அரசாங்கம் வந்து நீதிக்கட்சியை வந்து ஆதரித்தது நெக்ஸ்ட்டு செகண்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னா ஆங்கிலேயரின் ஆட்சி பிராமணர் அல்லாதோரின் முன்னேற்றத்திற்கு துணை புரியும் என நீதி கட்சி நம்பியது இதுவும் கரெக்ட் ஆங்கிலேயருடைய ஆட்சி வந்து பிராமணர் அல்லாதோரின் முன்னேற்றத்திற்கு துணை புரியும் என நீதி கட்சி நம்பியது அப்படின்றது கரெக்டான ஸ்டேட்மெண்ட் தான் நெக்ஸ்ட்டு ஃபிஃப்டி செவன்ல தேர்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு சட்டம் பிராமணர் அல்லாதோருக்கு தேர்தலில் இடஒதுக்கீடு வழங்கியது எஸ் இது கரெக்ட் அதில் ஆத்தி பத்தொம்பதாம் ஆண்டு சட்டம் வந்து பிராமணர் அல்லாதவருக்கு தேர்தலில் இடஒதுக்கீடு வழங்கியது ஃபோர்த் பாயிண்ட் வந்து கண்டினியூஸ் பாயிண்ட் தான் இந்த நடவடிக்கையை வந்து காங்கிரஸ் கட்சி விமர்சனம் செய்தது ஆனால் இந்த இந்த நடவடிக்கை வந்து நீதி கட்சியால் வரவேற்கப்பட்டது அப்படின்றது கரெக்டான ஸ்டேட்மெண்ட் ஸோ ஃபோர் பாயிண்ட்ஸுமே கரெக்டு பாயிண்ட்ஸ் நல்லா பாருங்கள் நெக்ஸ்ட்டு ஃபிஃப்டி எயித்து கொஷின் பார்ப்போம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதில் நடத்தப்பட்ட தேர்தல்களை காங்கிரஸ் புறக்கணித்தது சட்டமன்றத்தில் மொத்தம் இருந்த தொண்ணூற்றி எட்டு இடங்களில் நீதி கட்சி வெற்றி பெற்றது தொண்ணூற்றி எட்டு இடங்களில் வந்து அறுபத்தி மூணு இடங்களில் வந்து நீதி கட்சி வெற்றி பெற்றது நெக்ஸ்ட் ஃபிஃப்டி நைன்த் கொஸ்டின் பார்க்கலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது தேர்தலில் நீதிக்கட்சி வெற்றி பெற்று டாஷ் முதலாவது முதலமைச்சர் ஆனார் யார் அப்படின்னா ஏ சுப்பராயலு அவர்கள் தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தேர்தலில் கட்சி வெற்றி பெற்றதுக்கு அப்புறம் முதலாவது முதலமைச்சர் ஆனார் நெக்ஸ்ட் சிக்ஸ்டி எய்த் கொஸ்டின் பார்க்கலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணில் தேர்தலுக்கு பின்னர் கட்சியை சேர்ந்த டேஷ் அமைச்சரவை அமைத்தார் யார் அப்படின்னா பனகலரசர் நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம் சிக்ஸ்டி ஒன் ஒரு சிக்ஸ் பாயிண்ட்ஸ் இருக்குது சிக்ஸ் பாயிண்ட்ஸுமே கரெக்டு தான் இப்போ நம்ம பாயிண்ட்ஸ் பார்க்கலாம் இது எதை பற்றி இருக்குது அப்படின்னா பிராமணர் அல்லாதோரின் நலனுக்காக நீதிக்கட்சி பல்வேறு நடவடிக்கைகளை அறிமுகப்படுத்தியது அந்த நடவடிக்கைகள் தான் என்னென்னு பார்க்க போகிறோம் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா உள்ளாட்சித்துறையிலும் கல்வி நிலையங்கள்லையும் வந்து வேலைவாய்ப்பில் இடஒதுக்கீடு செய்யப்பட்டது இது கரெக்டு தான் பணியாளர் தேர்வுக்குழு நிறுவ பெற்றது இதுவும் கரெக்டான பாயிண்ட் நெக்ஸ்ட்டு இந்து சமய அறநிலையத்துறை சட்டமும் இயற்றப்பட்டது தேவதாசி முறை ஒழிக்கப்பட்டது ஏழை எளிய மக்கள் வீடு கட்டி கொள்வதற்காக புறம்போக்கு நிலங்கள் பட்டா செய்து வழங்க வழங்கப்பட்டன இதுவும் கரெக்டான பாயிண்ட் சிக்ஸ்த்து பாயிண்ட் பார்த்திங்கன்னா வசதிய வசதியற்ற மக்கள் பிரிவினரிடையே கல்வி கற்பதை ஊக்குவிப்பதற்காக கல்வி கட்டண சலுகை கல்வி உதவித்தொகை வழங்குதல் மதிய உணவு திட்டம் ஆகிய நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டன ஸோ சிக்ஸ் பாயிண்ட்ஸுமே கரெக்டு தான் நெக்ஸ்ட் கொஷின் நம்ம பார்ப்போம் சிக்ஸ்டி டூ பார்க்கலாம் டாஷின் கீழ் முறையான நீதித்துறை சார்ந்த விசாரணைகள் இல்லாமலேயே யாரை வேண்டுமானாலும் பயங்கரவாதி என குற்றம் சாட்டி அரசு சிறையில் அடைக்கலாம் எஸ் இது கரெக்டான பாயிண்ட் ரவுலட் சட்டம் படி முறையான நீதித்துறை விசாரணை இல்லாமல் யாரை வேணுனாலும் பயங்கரவாதி அப்படின்னு குற்றம் சாட்டி அரசு சிறையில் அடைக்கலாம் நெக்ஸ்ட் கொஷின் பார்ப்போம் சிக்ஸ்டி த்ரீ ஃபோர் பாயிண்ட்ஸ் இருக்குது ஃபோர் பாயிண்ட்ஸுமே வந்து ஜார்ஜ் ஜோசப் அவரை பற்றியது ஸோ இது என்ன அப்படின்றத பார்ப்போம் ஜார்ஜ் ஜோசப் அவர் வந்து வழக்கறிஞரும் நன்கு சொற்பொழிவாற்றும் திறன் படைத்தவருமான ஜார்ஜ் ஜோசப் மதுரையில் தன்னாட்சி இயக்கத்தை ஏற்படுத்தியதிலும் அதன் நோக்கத்தை மக்களின் கவனத்திற்கு கொண்டு சென்றதிலும் முக்கிய பங்கு வகித்தார் அப்படின்றது கரெக்டான பாயிண்ட் தான் இவர் வந்து செங்கண்ணூரில் பிறந்திருந்தாலும் மதுரையில் வசி வசிப்பதையே விரும்பி மக்களின் வழக்கறிஞராக பணி செய்தார் இதுவும் கரெக்டான பாயிண்ட் தனது நீண்ட பொது வாழ்வில் கேரளாவில் வைக்கம் சத்தியாகிரகத்தை வழிநடத்தினார் இதுவும் கரெக்டான பாயிண்ட் நெக்ஸ்ட்டு ஃபோர்த் பாயிண்ட் என்ன அப்படின்னா பாதிக்கப்பட்ட சமூகங்களுக்கு இவர் ஆற்றிய சேவையின் காரணமாக மதுரை மக்கள் இவரை ரோசாப்பு துறை என அன்புடன் அழைத்தனர் அப்படின்றதும் கரெக்டான ரோசாப்பு துறைன்னா யார் அப்படின்னா ஜாப் ஜோசப் தான் ஸோ இந்த ஃபோர் பாயிண்ட்ஸுமே கரெக்டாக இது ஜஸ்ட்டு சும்மா தெரிஞ்சுக்கோங்க அதுக்காக தான் இந்த கொஷின் நெக்ஸ்ட் கொஷின் பார்ப்போம் சிக்ஸ்டி ஃபோர் மதுரை தொழிலாளர் சங்கம் எனும் அமைப்பை ஏற்படுத்துவதற்கு ஹார்வி மில் தொழிலாளர்களுக்கு டேஷ் உதவினார் யாருன்னா ஜார்ஜ் ஜோசப் அவர்தான் தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டில் வந்து மதுரை தொழிலாளர் சங்கம் அப்படின்ற அமைப்பை வந்து ஏற்படுத்துறதுக்கு ஹார்வி மில் தொழிலாளர்களுக்கு உதவினார் நெக்ஸ்ட்டு சிக்ஸ்டி ஃபைவ் கலீஃபா பதவியை மீட்பதற்காக டேஷ் இயக்கம் தொடங்கப்பட்டது என்ன அப்படின்னா கிளாஃபத் இயக்கம் கலீஃபா பதவியை வந்து மீட்கிறதுக்காக தொடங்கப்பட்ட இயக்கம் நெக்ஸ்ட்டு சிக்ஸ்டி சிக்ஸ்த்து கொஷின் பார்க்கலாம் தமிழ்நாட்டில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது ஏப்ரல் பதினேழில் தலைமையேற்ற ஒரு ஏப்ரல் பதினேழில் டேஷ் தலைமையற்ற ஒரு பொதுக்கூட்டத்தில் கிளாஃபத் நாள் கடைபிடிக்கப்பட்டது என்ன அப்படின்னா மௌலானா சௌஹத் அலி இவர் தலைமையேற்ற ஒரு பொதுக்கூட்டத்தில் இந்த கிளாஃபத் நாள் வந்து கடைபிடிக்கப்பட்டது ஏப்ரல் பத்தொம்போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தான் இந்த கிளாஃபத் நாள் வந்து கடைபிடிச்சாங்க யார் தலைமையற்ற ஒரு பொதுக்கூட்டத்தில்னா மௌலான சவுகத்தலை நெக்ஸ்டு சிக்ஸ்டி செவன்த் கொஷின் பார்க்கலாம் கிளாஃபத் எழுச்சி நடவடிக்கையின் முக்கிய மையமாக திகழ்ந்தது எது அப்படின்னா வாணியம்பாடி இது இம்பார்ட்டண்ட்டான கொஷின் ஒரு புக் பேக் கொஷினும் கூட ஸோ இது நல்லா பாருங்க கிளாஃபத் எழுச்சி நடவடிக்கையின் முக்கிய மையமாக திகழ்ந்தது வாணியம்பாடி நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாம் சிக்ஸ்டி எயித்து கொஷின் டூ பாயிண்ட்ஸ் இருக்குது டூ பாயிண்ட்ஸுமே கரெக்ட் தான் பாயிண்ட்ஸ் பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பார்த்திங்கன்னா ஒத்துழையாமை இயக்கத்தின் போது தமிழ்நாடு செயல் விளங்கியது இது கரெக்டான பாயிண்ட் ஒத்துழைமை இயக்கத்தின் போது தமிழ்நாடு வந்து செயல் விளங்கியது இதில் வந்து சி ராஜாஜியும் வே ராமசாமியும் தலைமையேற்று வழிநடத்துற இந்த ஒத்துழையாமை இயக்கத்தை வந்து தமிழ்நாட்டில் ராஜாஜி அவர்களும் இவே ராமசாமி அவர்களும் தான் தலைமையேற்று நடத்தினார்கள் அப்படின்றது கரெக்டான தான் ஸோ டூ பாயிண்ட்ஸுமே கரெக்ட் நெக்ஸ்ட் ச சிக்ஸ்டி நைன்த்து கொஷின் பார்க்கலாம் இது ரொம்ப இம்பார்ட்டண்டான கொஷின் புக் பாஷினு கூட ஸோ நல்லா பார்த்துக்கோங்க சிக்ஸ்டி நைன்த்து கொஷின் முஸ்லீம் லீக்கின் சென்னை கிளையை நிறுவியது யார் அப்படின்னா யாகூப் ஹசன் இவர் தான் முஸ்லீம் லீக்குடைய சென்னை கிளையை நிறுவியது யாகூப் ஹசன் நெக்ஸ்ட் கொஷின் செவன்டி எய்த் கொஷின் பார்க்கலாம் த்ரீ பாயிண்ட்ஸ் இருக்குது த்ரீ பாயிண்ட்ஸுமே கரெக்டு தான் பாயிண்ட்ஸ் பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் ஒத்துழையாமை இயக்கத்தின் ஒரு பகுதியாக பல இடங்களில் விவசாயிகள் வரி கொடுக்க மறுத்தனர் எஸ் இது கரெக்ட் ஒத்துழையாமை இயக்கத்தோட ஒரு பகுதியாக வந்து விவசாயிகள் வந்து வரி கொடுக்க மறுத்தாங்க அப்படின்றது கரெக்டான ஸ்டேட்மெண்ட் நெக்ஸ்ட் வந்து அந்நிய பொருட்கள் புறக்கணிக்கப்பட்டன இதுவும் கரெக்ட் தேர்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னா தமிழ்நாட்டில் நடைபெற்ற ஒத்துழையாமை இயக்கத்தின் முக்கிய அம்சமாக திகழ்ந்தது கள்ளுக்கடை கள்ளுக்கடைக்கு எதிரான போராட்டங்களே தேர்ட் பாயிண்ட்டும் கரெக்ட் ஸோ த்ரீ பாயிண்ட்ஸும் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான பாயிண்ட் ஸோ பாயிண்ட்ஸ் நல்லா பாருங்கள் இதோட இந்த இந்த வீடியோவில் இருக்க தேர்ட்டி கொஷின்ஸுமே முடியுது டோட்டலாக வந்து இந்த லெசன்லேருந்து நம்ம ஒரு செவன்ட்டி கொஷின்ஸ் பார்த்துட்டோம் ரிமைனிங் இருக்கிற கொஷின் வந்து நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தேங்க்யூ